Hi, welcome to Lovely KJ Family. நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீதமான சாதத்தில் செய்யக்கூடிய கட்லெட் பக்கோடா ரெசிபி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கப் சாதம் எடுத்திருக்கேன், அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துப்போம். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இப்போ ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்தா போதும், இந்த அளவுக்கு அரைஞ்சிரும். ரொம்ப அரைச்சிடக்கூடாது. இப்போ அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு கப் அரிசிக்கு முக்கால் கப்பிலிருந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்கலாம். நான் இன்னைக்கு முக்கால் கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் நல்லா நீளமாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சமாக வெட்டி வச்சுருக்க கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுப்போம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, மாவுலையே முன்னாடியே சேர்த்துக்கோங்க. நான் அப்போ மறந்ததுனால இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுப்போம். பாருங்க இந்த அளவு இருக்கணும். இதில் நம்ம பக்கோடா பொரிக்கிறதுக்காக காய வச்சுருக்க எண்ணெயிலிருந்து ஒரு அரை கரண்டி அளவு எண்ணெயை எடுத்து அது மேலே விட்டுக்கிறேன். பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த அளவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதை நம்ம இப்போ எண்ணெயில் சேர்த்துடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுக்கணும். அப்பப்போ இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைட்லேயும் நல்லா வெந்து வரும். இப்போ பக்கோடா ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பராக நல்லா கிறிஸ்பியான ஒரு பக்கோடா தயாராகிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கட்லெட் தான். அதுக்காக அதே மாதிரி சாதத்தை மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பச்சை பட்டாணி, துருவின கேரட், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாதம் அரைக்கும் பொழுதே நான் வந்து உப்பு சேர்த்து அரைச்சதுனால நான் உப்பு சேர்த்துக்கல, நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுப்போம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப் அரிசி மாவு, ஒரு கப் கார்ன்ஃப்ளார், கொஞ்சமாக உப்பு சேர்த்து வச்சுருக்கேன். அதில் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம். இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி உருட்டி கையில் தட்டி கட்லெட் ஷேப்க்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லா மாவையும் தட்டி வச்சுட்டேன். இப்போ அதை நம்ம எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துக்கலாம். அதை நல்லா பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சு அதில் போட்டு பொறிச்சு எடுத்துப்போம். மிதமான சூட்டில் வச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கட்லெட்டை. கட்லெட் ரெடி ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். சுவையான கட்லெட் தயாராகிடுச்சு. மீதமான சாதத்தை வச்சு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.